அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பார்வை என்பது என்ன? ஒளிப்பிரதிபலிப்பு. இந்த சுபத்துவ பாவத்துவ அடிப்படை கிரக கதா பரிமாணம் என்கின்ற அற்புதமான ஒரு அமைப்புல மகாகவி காளிதாசர் சொல்லுகிறார், இந்த லக்னம் என்கின்ற ஒரு தன்மையின் அடிப்படையில, இந்த லக்னம் என்கின்ற ஒரு தன்மையின் அடிப்படைய இங்கே இந்த கிரகங்களுடைய பிரதிபலிப்பு தன்மையை, அதாவது மகாகவி காளிதாசர், ஆரிய வராகமிகரர், பராசரர் போன்ற சில மேதைகள் சில மூல அமைப்புகளை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. அந்த மூல அமைப்புகளை எப்படி அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிறதுக்கான விவரங்கள் நிச்சயமாக இல்லை, அதை விளக்கவும் முடியல. அவங்களுடைய ஸ்லோகங்களை விளக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த கன்சென்ட்னு சொல்லப்படக்கூடிய மூல சில அமைப்புகள் இல்லை. நான் எங்கிருந்து சுகத்துவ பாவத்துவ சூட்சும உள்ள அமைப்புகளை எடுக்கிறேன்றதை தெளிவாகவே சொல்றேன். ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு நிலையில் சில அமைப்புகளை பரம்பொருளினுடைய சிற்றறிவுக்கு கொடுத்த வகையில் யாருமே புதுசாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எங்கிருந்து எடுத்தோம் என்பதை நம்ம தெளிவாக உங்களுக்கு சொல்லும் போது தான் வந்து உங்களுக்கும் சில விஷயங்கள் புரியும். பார்வை என்பதை திருப்பல் அமைப்பை சரியாக கணக்கில் கொண்டு கணிதத்தில் வைத்து நான் சில பலன்களை சொல்லுகிறேன். இந்த பார்வை என்பது சரியாக புரிந்து கொள்ளப்படாத ஒன்று. திருப்பல் அமைப்புகள் என்னது யாரும் சரியாக புரிஞ்சுக்கல. ஸ்தான பலத்தோடு மட்டுமே பலன் சொல்லி கொண்டிருந்த நிலைமையில நான் சில வீடியோக்களை போட்டதற்கு பிறகு அல்லது சில அமைப்புகளை நான் எழுதியதற்கு பிறகு திக்பல அமைப்புகள் இப்போது கருத்தில் கொள்ளப்படுகின்றன. திக்பல அமைப்புகளை முடித்துவிட்டு இப்போது நம்ம திருப்பல அமைப்புகளுக்குள்ளே வந்திருக்கிறோம். உண்மையில் ஷட்பலத்தில் இந்த 3 முதன்மை பலன்களை பொருத்தி பார்த்து தான் நீங்கள் பலன் இருக்கிறத அறிய முடியும். சரி, பார்வை என்பது என்ன? ஒளி பிரதிபலிப்பு. இந்த ஒளி பிரதிபலிப்புக்கு மூலங்களில் ஏதாவது ஒன்று இருக்கா? இந்த லக்னத்தின் அடிப்படையில் மகாகவி காளிதாசர் உத்தரகாலாமிரதத்தை எழுதிய மிகப்பெரிய மேதை இங்கே இந்த லக்னத்தின் அடிப்படையில் சில நிலைகளை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சூரியன். சூரியனை அடுத்து புதன் இருக்கிறார். இந்த புதனை அடுத்த கட்டத்தில் சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரனை அடுத்து ஒரு தூரத்தில் நாம் இருக்கிறோம். பூமி, பூமிக்கு அருகில் நிலவு இருக்கிறது. பூமிக்கு அருகில் நிலவு இருக்கிறது. நம்மை சுற்றி வருகின்ற நிலவு. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய், நம்மை போலவே இருக்கக்கூடிய நம்முடைய சைஸ்ல இருக்கக்கூடிய செவ்வாய். இதனை அடுத்து எல்லாவற்றையும் விட பிரம்மாண்டமாக குரு இருக்கிறார். குருவுக்கு அடுத்து குருவை விட ஒரு நிலையில் சின்னதான சனி இருக்கிறார். இதுதாங்க கிரகங்களுடைய வரிசை. இப்ப இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா கிரக கதா பரிமாணம் என்கின்ற அமைப்புல மகாகவி காளிதாசர் என்ன சொல்றாருன்னா, பூமிக்கு கிரகங்கள் தரக்கூடிய சில ஒளி பிரதிபலிப்பு அமைப்புகளை சொல்லுகிறார். இதற்குள்ளதான் இந்த சுபத்துவ சுபர் பாவர் சூட்சமங்களும் வருது. உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா என்கின்ற சில அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா காளிதாசர் சூரியனுக்கு 30 எண்ணையும் சந்திரனுக்கு 16 எண்ணையும் தருகிறார். சுக்கிரனுக்கு 12, புதனுக்கு 8, செவ்வாய்க்கு 6, குருவிற்கு 10, சனிக்கு 1 என எங்களை தருகிறார். இதுதாங்க காளிதாசர் கொடுத்திருக்கிற கிரக கலா பரிமாண எண். இதை எப்படி சொல்லலாம்னு சொன்னா, மூன நூல்களில் கூட இல்லாத ஒரு விஷயத்தை பரம்பொருள் என்னுடைய சிற்றறிவுக்கு சொன்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூல நூல்களில் கூட இல்லாத ஒரு விஷயம், அதாவது அருகில் இருக்கும் கிரகங்கள் சுபர்கள் தங்கள் அருகில் இருக்கும் பாவர்களை சுபத்துவப்படுத்துவார்கள்.
நல்லா புரிஞ்சுக்கங்க. மதிப்பிற்குரிய பிரிமியம் வீடியோ நேரத்தில் இப்போது நான் சொல்வது திருப்பல சூக்ஷ்ம அமைப்புல மிகப்பெரிய அமைப்பு, பலங்கள் இங்கே தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. சுபத்துவ பாபத்துவத்திற்குள்ளதான் இந்த பலங்கள் எங்கே, இதை நீங்க படிநிலை அமைப்புகள், படிநிலை அமைப்புகளை நீங்க இப்பதான் சொல்ல முடியும். இந்த படிநிலை அமைப்புகள் என்பது என்ன?